Board question 4. OAPV is a sector of circle of radius 3.5 cm. So, padatha parunga OAPV. Okay, va? So, OAPV. Theriyadha? OAPV is a sector. Actually, this is a major sector. Okay, va? OAPV is a major sector. Actually, avanga specific ah kuduthirukkaram because sector na minor sector na eduthupom. Ana padatha paathukalam. Seriya? So, indha question la padatha paakumba this is a major sector nu theriyadhu. Whose radius is 3.5. So, OA 3.5, OB 3.5. BO இப்படியே இங்கே இருந்து ஆரம்பிச்சு திரும்ப சுத்தி இது வரைக்கும் வரதுக்கு எவ்வளவு தூரம் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேக்குறோம் அந்த லெந்த் கேக்குறோம் OA I am shading it with color. So OA P B O. இதான் கேக்குறாங்க சரியா ஓல ஆரம்பிச்சு திரும்ப ஓல இந்த பெரிய பாத்து வழியா போனா அதோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க சரியா தட் இஸ் வாட் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டு இஸ் இது 120 டிகிரி தானா அப்போ எனக்கு இதோட ஆங்கிள் தெரியணும் சரியா பிகாஸ் லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த ஓஏபிபிஓ ஆக்சுவலி லென்த் கேட்குறாங்க அது எப்படி லென்த் ஆக்சுவலி இந்த ஏபிபிங்கிற மேஜர் ஆர்க்கோட லென்த் ஏபிபிங்கிற மேஜர் ஆர்க்கோட லென்த்து பிளஸ் இந்த ஓஏ பிளஸ் ஓபி தானே இல்லையா இந்த ஓஏ ஓபி ஆட் பண்ணிட்டு இந்த ஆர்க்கோட லென்த்தும் ஆட் பண்ணணும் தானே ஓஏ 3.5 ரேடியஸ் ஓபி 3.5 தெரியும் ஸோ இது மட்டும் எனக்கு வேணும் தானே ஏபிபிங்கிற மேஜர் ஆர்க் இப்போ மேஜர் ஆர்க் ஆர் லென்த் ஆஃப் த ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ 2πr ஞாபகம் இருக்கா ஆர்க் ஏரியா ஆஃப் த செக்டார்னா எனக்கு தீட்டா பை 360 பையா ஸ்கொயர் லென்த் ஆஃப் த ஆர்க் இந்த ஆர்க்கோட லென்த் என்ன இந்த ஆர்க்கோட லென்த் என்னன்னு கேட்டால் தீட்டா பை 360 இன்டூ ஆக்சுவலி என்ன 2πr அதான் ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா செக்டாரில் படித்தோம் அந்த ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா இந்த லென்த் இந்த லென்த்துக்கு இந்த லென்த்துக்கு என்ன ஃபார்முலா ஓகேவா ஸோ ஆக்சுவலி இந்த டோட்டல் லென்த் லென்த் ஆஃப் ஓஏபிபிஓனா இங்கே ஓல அமைச்சு திரும்ப ஓ வரைக்கும் படிச்சுக்க என்னென்ன லென்த் ஆக்சுவலி இந்த ஏபிபிங்கிற ஆர்க்கோட லென்த்து ப்ளஸ் ஓஏ ப்ளஸ் ஓபி தானா இப்போ ஏபிபிங்கிற ஆர்த்தோட லென்த்துக்கு தான் என்ன ஃபார்முலா எனக்கு தீட்டா பை 360 இன்டூ தீட்டா பை 360 இன்டூ 2πr பையார் ஸ்கொயர் கிடையாது பையார் ஸ்கொயர் ஏரியாவுக்கு லென்த்துக்கு 2πr ஓகே ப்ளஸ் ஓஏ வந்து 3.5 பிகாஸ் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஓபியும் 3.5 ஓகேவா இப்போ தீட்டா தீட்டாங்கிறது ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இந்த தீட்டா கிடையாது இந்த என்னோட ஆர்க் எது இதுதான் என்னோட ஆர்க் ஸோ ஆக்சுவலி என்ன வரணும் இங்கே இருக்கிற ஆங்கிள் வரணும் தானா ஸோ இந்த ஆங்கிள் கிடையாது இந்த ஆங்கிள் தானா ஸோ இந்த ஆங்கிள் 120னா இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது டோட்டலாக 360 ஸோ 360 மைனஸ் தீட்டா ஸோ ஆக்சுவலி நீங்கள் 360 மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம் பிகாஸ் எப்போவுமே நம்ம தீட்டாங்கிற இது வந்து மைனர் செக்டாரோட ஆங்கிளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ மேஜர் செக்டாரோட ஆங்கிள் வேணால் 360 மைனஸ் தீட்டா பண்ணணும் சரியா அப்படி தான் நம்ம டெக்ஸ்டில் ஃபாலோ பண்ணிக்கோ ஸோ அதே ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த ஏபிபிங்கிறது மேஜர் ஆர்க்கு ஸோ மேஜர் ஆர்க்காக இருக்கிறதுனால அது சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிள் மேஜர் ஆங்கிள் ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த ஆங்கிள் தான் வேணும் எனக்கு மைனரோட ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக 360 ஸோ 360 இதை மைனஸ் பண்ண இது கிடச்சிடும் ஸோ வாட் அவர் திஸ் ஆங்கிள் 360 மைனஸ் தீட்டா பை 360 ஆக்சுவலி ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 எனக்கு மைனரோட ஆர்க்கு கிடையாது மைனரோட ஆர்க் லென்த்துனா தீட்டா பை 360 போட்டுக்கலாம் எனக்கு இந்த மேஜர் ஆர்க்கு தான் இப்போ எனக்கு தேவை அந்த லென்த்து தான் தேவை ஸோ அதோட ஆங்கிள் வேணும் அதோட ஆங்கிள் எப்படி கிடைக்கும் 360 மைனஸ் தீட்டா சரியா பிகாஸ் தீட்டாங்கிறது எப்போவுமே மைனர் ஆங்கிளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கன்ஃபியூஸ் படிக்க வேண்டாம் ஸோ 360 மைனஸ் இது பண்ணானா எனக்கு இது கிடைக்கும் பிகாஸ் ரெண்டுமே ஆட் பண்ணால் 360 சரியா இப்போ 360 மைனஸ் 120 பை 360 இன்டூ 2 இன்டூ 22 பை 7 இன்டூ ரேடியஸ் ஆர் என்ன இதே 3.5 தான் சரியா ப்ளஸ் 3.5 ப்ளஸ் 3.5 7 டென்னு இங்கே 3.5 ப்ளஸ் 3.5 7 ஓகேவா இப்போ இது மைனஸ் பண்ணால் 240 பை 360 இன்டூ 2 இன்டூ 22 இந்த 7 அண்ட் அந்த 3.5 0.5ல போகும் இன்டூ 0.5 ப்ளஸ் 7 ஓகேவா இது ஒரு செட்டு அப்புறம் இந்த ப்ளஸ் 7 ஓகே 0 கேன்சல் இது ரெண்டு 4 டேபிளில் 9 6 எகெயின் 3 டேபிளில் 2 3
ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 = 4, 4 × 22 × 0.5 which is equal to 44. So 44/3 + 7. ஓகேவா? ஸோ எகெயின் எல்சிஎம் எடுத்தாலும் 3 தான் எல்சிஎம். ஸோ 44 + 7 × 3 = 21. ஸோ 5/6 = 65/3. ஓகேவா? 65/3 cm தான் லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகேவா? 65/3 cm தான் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனே கொடுக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் இனஃப் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஓகே, ஸோ ஹவு கேன் யூ டூ தேட்? லென்த் ஆஃப் தி ஓஏபிபிஓ, ஓஏபிபிஓன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வரணும். ஸோ இந்த லென்த்து, அப்புறம் இந்த ஆர்க்கோட லென்த்து ப்ளஸ் இதோட லென்த்து, இது ரெண்டும் ரேடியோ. ஸோ 3.5 தெரிஞ்சு போச்சு. இந்த ஆர்க்கோட லென்த்து, ஆர்க்கோட லென்த் எப்போவுமே என்ன, செக்டாரோட ஆர்க்கோட லென்த்துக்கு ஃபார்முலா இருக்குது. இது வந்து θ/360 × 2π தான் நார்மல், அது மைனர் ஆர்க்குக்கு. மேஜர்னா 360 − θ, அந்த ஆங்கிள் மட்டும் 360 − θ. ஸோ 360 இந்த 120 - பண்ணால் இதோட ஆங்கிள் கிடைக்கும். ஸோ 240/360 × 2π ஆர் வந்து அதே 3.5. இந்த 3.5 + 3.5 = 7. ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிட்டு 7 ஆட் பண்ணும். சரியா? பிகாஸ் இது ஃபுல்லாக ஒரு செட்டு. சரியா? ஸோ இது பண்ணால் 44/3, எகெயின் எல்சிஎம் எடுத்தால் 65/3 cm வரும். சரியா? ஸோ இதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தீட்டாங்கிறது இது எடுக்கக்கூடாது. மேஜர் ஆர்க்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுனால மேஜர் ஆங்கிள் சென்ட்ரலில் சப்டின் பண்ணுற ஆங்கிள், அது வந்து 360 இதை மைனஸ் பண்ணால் அதை கிடைக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஆர்க்கு கேட்டிருந்தாலும் 120 எடுத்துருக்கலாம். எனக்கு இந்த ஆர்க் ஆனதுனால எனக்கு இங்கே வர ஆங்கிள் வரணும். ஸோ தட் இஸ் 360 - திஸ் கிவன் ஆங்கிள். ஓகே, அது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரியா?